உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. இன்றைய வகுப்பில் புதியனவாக சிலவற்றை கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதற்கு முன்பாக முந்தைய வகுப்பில் நாம் கற்றவற்றை ரிவைஸ் செய்வோம். முந்தைய வகுப்பில் நீங்கள் எவற்றை கற்றுக்கொண்டீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? முந்தைய வகுப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் டூல், டிராவிங் டூல்பார் மற்றும் ஸ்லைட் பேன் அண்ட் ஸ்லைட் லேஅவுட் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை கொண்டு எம்ப்ரஸ் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை இப்போது காண்போம். ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஃபாண்ட் கலர் எக்ஸெட்ரா போன்ற ஃபார்மேட்டிங் டூல்பாரின் எல்லா ஆப்ஷன்ஸை பயன்பாட்டை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இதோடு கூட ஓபன், நியூ, சேவ், சேவஸ், ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் அண்ட் பிரிண்ட் போன்ற ஃபைல் மெனு ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வாருங்கள் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். அடுத்து உங்களுக்கு காட்டப்படும் பேராகிராஃபை ஒரு பிளாங்க் ஸ்லைட்டில் டைப் செய்யுங்கள். நீங்கள் பேராகிராஃபை டைப் செய்து முடித்து விட்டீர்களா? இப்போது இந்த லைன்ஸில் ஃபார்மேட்டிங் பாரின் ஆப்ஷன்ஸை ஒன்றன் பின் ஒன்றாக பயன்படுத்தி ஃபார்மேட்டிங்கை எப்படி செய்வீர்கள் என்று நீங்கள் அனைவரும் காட்டுவீர்கள். முதல் லைனில் ரைட்டிங் ஸ்டைலை எப்படி மாற்றுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்ட் ஸ்டைலை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தியோ அல்லது ஏரோ கீஸ்களை பயன்படுத்தியோ அல்லது ஷார்ட்கட் கமெண்ட் மூலமாகவோ நமது டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள ஃபாண்ட் நேம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தால் அங்கு பல்வேறு வகையான ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் ஆனது நமக்கு தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் செய்தால் ஃபாண்டின் ஸ்டைலானது மாறிவிடும். அடுத்து இரண்டாவது லைனுக்கான ஃபாண்ட் சைஸை மாற்றுங்கள். மறுபடியும் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியை கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்ட் சைஸை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள ஃபாண்ட் சைஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பல்வேறு வகையான சைஸ்கள் தெரியும். நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு சைஸை செலக்ட் செய்தால் ஃபாண்டின் சைஸ் ஆனது மாறிவிடும். அடுத்து மூன்றாவது லைனின் உள்ள டெக்ஸ்டை போல்ட்,
இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன்டாக எப்படி உருவாக்குவீர்கள் என்பதை நீங்கள் அனைவரும் காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நமது டெக்ஸ்டை எவ்வாறு போல்ட், இட்டாலிக், அண்டர்லைனாக மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி இம்ப்ரெஸ் ஃபைலில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்ட் ஆனது போல்டாக மாறிவிடும். பிறகு மறுபடியும் டெக்ஸ்டை செலக்ட் செய்து அதே போன்று ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது இட்டாலிக்காக மாறிவிடும். பிறகு மறுபடியும் டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள அண்டர்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது அண்டர்லைனாக மாறிவிடும். மேலும் இந்த அனைத்து ஃபார்மேட்டிங்கையும் நாம் ரிமூவ் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் நாம் டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள அண்டர்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்ட் ஆனது அண்டர்லைனாக மாறிவிடும். மறுபடியும் இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்ட் ஆனது அன்இட்டாலிக்காக மாறிவிடும். மறுபடியும் போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்ட் ஆனது அன்போல்டாக மாறிவிடும். இப்போது நான்காவது லைனில் உள்ள டெக்ஸ்டின் கலரை மாற்றி அதனையே ஹைலைட்டிங் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு டெக்ஸ்டுக்கு எவ்வாறு கலரை கொடுப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் நம் இம்ப்ரெஸ் ஃபைலில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள ஃபாண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் டெக்ஸ்டின் கலரானது மாறிவிடும். ஃபார்மேட்டிங் மெனுவின் எல்லா ஆப்ஷன்ஸையும் உங்களால் பயன்படுத்த முடிகிறதா? இப்போது நாம் ஃபைல் மெனுவை பற்றி கற்றுக்கொள்ள தொடங்குவோம். நியூ ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? நியூ ஆப்ஷனை நீங்கள் ஒரு நியூ பேஜை கொண்டு வர முடியும். பின்னர் இது ஒரு நியூ டாக்குமெண்டை கொண்டு வரும். ஒரு நியூ டாக்குமெண்டை உங்களால் கொண்டு வர முடிகிறதா? உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நியூ ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். பிறகு அதில் நியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில்
Presentation என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் empty presentation ஆனது default ஆக select ஆகி இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாம் create என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு impress இன் ஒரு new file ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் டாஸ்பாரில் கிளிக் செய்தால் நமக்கு இரண்டு ஃபைல்கள் தெரியும். அதாவது ஏற்கனவே நாம் வேலை செய்து கொண்டிருந்த ஃபைலும் பிறகு இப்போது நாம் ஓபன் செய்த ஃபைலும் நமக்கு தெரியும். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸை பற்றி இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ரீசெண்டாக சேவ் பண்ணிய மற்றும் க்ளோஸ் பண்ணிய ஃபைல்ஸை பார்க்க முடியும். அதோடு கூட நீங்கள் அப்போது வேலை பண்ணி கொண்டிருக்கும் ஃபைல்ஸையும் பார்க்க முடியும். இப்போது ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸின் பயன்பாட்டை நீங்கள் எல்லோரும் பிராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் நமது பாயிண்டரை கிளிக் செய்தால் அங்கு மற்றொரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிற ஃபைல் மற்றும் ஏற்கனவே ஓபன் செய்த ஃபைல்ஸ்கள் நமக்கு தெரியும். நாம் அதில் முதல் ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் ஏற்கனவே வேலை செய்த ஃபைல்ஸ் ஆனது ஓபன் ஆகிவிடும். இப்போது நாம் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF ஆல் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? PDFன் ஃபுல் ஃபார்ம் என்ன? எக்ஸ்போர்ட் ஆஸ் PDFஐ பயன்படுத்தி உங்கள் டாக்குமெண்டை எந்தவித மாற்றமும் பண்ண முடியாத அளவுக்கான ஃபார்மேட்டில் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு முறை ஃபைலை PDF ஃபார்மேட்டால் கன்வெர்ட் பண்ணிவிட்டால் யாரும் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அதனை படிக்க மட்டுமே முடியும். ஆகவே உங்கள் ஃபைலானது PDF ஆக கன்வெர்ட் பண்ணப்பட்டு விட்டால் உங்கள் ஃபைலின் தகவல்கள் பாதுகாப்பாகி விடுகிறது. PDFன் ஃபுல் ஃபார்ம் என்பது போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட் ஆகும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் பிரசன்டேஷன் ஃபைலை எப்படி PDF ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே
export என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். மேலும் அட்ரஸ் பாரில் நாம் டெஸ்க்டாப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஃபைல் நேமில் இம்ப்ரெஸ் என்று செட் செய்து பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல்ஸ் ஆனது டெஸ்க்டாப்பில் PDF ஃபைலாக சேவ் ஆகியிருக்கும். அதனை இரண்டு முறை கிளிக் செய்தால் PDF ஃபார்மேட்டில் நமது ஃபைல்ஸ் ஆனது ஓபன் ஆகும். இப்போது ஃபைலின் சேவ் மெனுவை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நாம் ஒரு ஃபைலை ஏன் சேவ் பண்ணுகிறோம் என்று கூற முடியுமா? சேவ் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் சேவ்டு ஃபைலை பிறகு தேவைப்படும் போது உங்களால் திரும்ப கொண்டு வர முடியும். அதன் பிறகு தேவை என்றால் அதில் மாற்றங்கள் செய்வதற்கும் அடிஷன் செய்வதற்கும் உங்களால் முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு இம்ப்ரெஸ் ஃபைலை எவ்வாறு சேவ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அட்ரஸ் பாரில் நம் தேவைக்கு ஏற்ப, அதாவது டெஸ்க்டாப் என்ற லொகேஷனை செலக்ட் செய்யவும். பிறகு ஃபைல் நேம் என்ற இடத்தில் இம்ப்ரெஸ் என்று டைப் செய்து பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைலானது டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிவிடும். இப்போது நாம் ஓபன் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். ஓபன் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் முன்பே வேலை செய்து சேவ் பண்ணிய ஃபைல்ஸை ஓபன் ஆப்ஷனால் ஓபன் செய்ய உங்களால் முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் வேறு ஏதாவது ஒரு ஃபைலை எப்படி ஓபன் பண்ணுவீர்கள் என்று காட்டுங்கள். ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஓபன் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு சப் மெனுஸ்கள் ஓபன் ஆகும். அதில் நாம் ஓபன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் நம் ஃபைலை எங்கு சேவ் செய்துள்ளோமோ நாம் அதனை செலக்ட் செய்யலாம். அதாவது டெஸ்க்டாப் என்ற அட்ரஸ் பாரில் கிளிக் செய்தால் நம் ஃபைல் நமக்கு தெரியும். நம் தேவைக்கு ஏற்ப ஃபைலை செலக்ட் செய்து பிறகு ஓபன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். சேவ்ஸ் ஃபைலை பற்றி இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். நாம் சேவ்ஸை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? சேவ்ஸ் ஆப்ஷனின் உதவியால் முன்பே சேவ் பண்ணப்பட்ட உங்கள் ஃபைல்ஸை வேறு பெயரிலும் வேறு லொகேஷனிலும் உங்களால் சேவ் பண்ண முடியும்.
சேவுக்கும் சேவஸ் இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்பதை உங்களால் கூற முடியுமா? ஒரு ஃபைலை முதல் முறையாக சேவ் பண்ணுவதற்கு சேவ் ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். இருப்பினும் முன்பே உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஃபைலை வேறு பெயரிலும் வேறு லொகேஷனிலும் சேவ் பண்ணுவதற்கு விரும்பினால் அதற்கு நீங்கள் சேவஸ் ஆப்ஷனை பயன்படுத்துவீர்கள். இந்த சேவஸ் ஆப்ஷன் உங்கள் ஃபைல் எந்த லொகேஷனில் சேவ் பண்ணப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் கூட தெரிவிக்கும். இப்போது நீங்கள் அனைவரும் சேவஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி இப்போது இருக்கின்ற சேவ்டு ஃபைலை வேறு பெயரிலும் வேறு லொகேஷனிலும் எப்படி சேவ் பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சேவஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சேவஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். மேலும் அட்ரஸ் பாரில் நாம் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல்ஸ் ஆனது டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் சேவ் ஆகிவிடும். பிரிண்டை பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். பிரிண்ட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? பிரிண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் டாக்குமெண்டை பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். பிரிண்டை பயன்படுத்தி ஒரு சாஃப்ட் காப்பியை ஹார்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ண உங்களால் முடியும். வீடியோவின் உதவியுடன் பிரிண்ட் ஆப்ஷனை பயன்படுத்துவது எப்படி என்று பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பிரிண்ட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பிரிண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இவை பிரிண்ட் ப்ரிவியூ என்ற ஆப்ஷன் ஆகும். நாம் எந்த வகையான பிரிண்டரை பயன்படுத்துகிறோமோ அந்த பிரிண்டரின் பெயரை செலக்ட் செய்து பிறகு ஸ்லைட்ஸ் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்ப நம்பர்ஸை செட் செய்து பிறகு நம்பர்ஸ் ஆஃப் காப்பீஸ் என்ற ஆப்ஷனில் நமக்கு எத்தனை காப்பீஸ் தேவைப்படுகிறதோ என்பதை செட் செய்து பிறகு பிரிண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது பிரிண்ட் ஆகிவிடும். அடுத்த ஆப்ஷன் என்பது எக்ஸிட்கானது. எக்ஸிட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? எக்ஸிட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஃபைலை நீங்கள் க்ளோஸ் அல்லது ஷட் பண்ண முடியும். தொடர்ந்து உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணுவதற்கு எக்ஸிட் ஆப்ஷனை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் எக்ஸிட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி
நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எக்ஸிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல்ஸ் ஆனது எக்ஸிட் ஆகிவிடும். மறுபடியும் டெஸ்க்டாப்பில் உள்ள ஃபைல்ஸை ஓப்பன் செய்து பிறகு இம்ப்ரெஸ் ஃபைலின் மேல் முனையில் உள்ள ரெட் கலர் பாக்ஸில் பெருக்கல் குறி சிம்பிள்ஸ் இருக்கும். அவை க்ளோஸ் ஆப்ஷன் ஆகும். அதில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல்ஸ் ஆனது க்ளோஸ் ஆகிவிடும். எனவே இரண்டு வழிகளில் நமது ஃபைல்ஸை நாம் க்ளோஸ் செய்யலாம். நாம் இன்றைய வகுப்பை இங்கே நிறைவு செய்வோம். இன்னும் நீங்கள் உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணவில்லை என்றால் இப்போது உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். ஃபான்ட் நேம், ஃபான்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் அண்ட் ஃபான்ட் கலர் போன்றவற்றை பயன்படுத்தி ஃபார்மேட்டிங் டூல்பாரின் உதவியை கொண்டு இன்றைய வகுப்பில் நீங்கள் பிராக்டிக்ஸ் செய்தீர்கள். அதோடு கூட நியூ, ஓப்பன், சேவ், சேவஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் போன்ற சில ஃபைல் மெனு ஆப்ஷன்ஸையும் பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை